ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நம்ம ஒரு டெக். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு சைக்கிள் அன்பாக்சிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன சைக்கிள்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து கியர் சைக்கிள் தான். கம்பெனி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அர்பன் டெரைன். இந்த பாக்ஸ் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் அந்த சைக்கிளோட வந்து அன்பாக்சிங்கு, ஓகேவா? அதை பற்றி அந்த வீடியோ வந்து இருக்க போகுது. இந்த சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம இதை வந்து அன்பாக்சிங் பண்ணலாம். ஓகே கைஸ், இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏர் ஃபில் பண்ணுறதுக்கான பம்ப்பு, ஓகேவா? அது வந்து சின்ன சிறுசாக வந்து உங்களுக்கு வந்து தந்துருக்குறாங்க. இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது. இது என்ன எல்என்டி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நெட்டு வந்து லூஸ் அண்ட் டைட் பண்ணிக்கிறதுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ரெண்டு இண்டிகேட்டர் வந்து தந்துருக்குறாங்க. இது வந்து உங்களுக்கு வந்து பெல்லு, ஓகேவா? இதுதான் பெல்லு, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதுதான் உங்களோட வாரண்ட்டி கார்டு. உங்கள் வந்து இந்த சைக்கிள் உள்ள பாக்ஸ்க்குள்ளேயே அந்த வாரண்ட்டி கார்டு வந்து உங்களுக்கு வந்துடும். இது வந்து மேனுவல், எப்படி வந்து ஃபிட் பண்ணணும் அதுக்கான மேனுவல். உங்களுக்கு வந்து சைக்கிள் இதில் வந்து நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணணும். அதில் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஸ்டீரிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ராங்காக இருக்கும், ஓகேவா? அது வந்து இந்த இடத்துல நீங்கள் வந்து லூஸ் பண்ணி நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு பெடல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உள்பக்கமாக தந்திருப்பாங்க. ஸோ அதையும் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு வாங்க நம்ம வந்து ஸ்டீரிங் எப்படி நேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே ரெண்டு நெட்டு இருக்கோ, ரெண்டுத்தையும் வந்து நம்ம லூஸ் பண்ணணும். அப்போ தான் இது வந்து லூஸ் ஆகும், ஓகே? இப்போ வந்து ஓரளவுக்கு லூஸ் பண்ணப்பனால இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தனியாக ஸ்டீரிங் மட்டும் நிகழுதா. இப்போ வந்து இது கரெக்டாக நேராக வச்சுக்கோங்க. டயர் வந்து நீங்கள் நேராக வச்ச பின்னாடி இது வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக உங்களுக்கு பார்த்தா வந்து எல்லாமே கரெக்டாக நேராக இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டீரிங்கே வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு அதை டைட் பண்ணிக்கோங்க. டைட் வச்ச பின்னாடி உங்களுக்கு வந்து ஸ்டீரிங் வந்து கரெக்ட் ஆயிடும். இது வந்து இப்போ வந்து மேலே வரணும். அதுக்கான லூஸ் அண்ட் டைட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு இது இருக்குது பார்த்தீங்கன்னா, இது ரெண்டு ஃபஸ்ட்டு லூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து வேறு எல்என்டி இது வந்து டைட்ரு, ஓகேவா? இது எடுத்துக்கோங்க, இந்த பிளாக் கலரில் இருக்கிறது. ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் லூஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக கழட்ட ஃபுல்லாக கழட்டிடாதீங்க, சும்மா லைட்டாக வந்து லூஸ் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி ரெண்டு நெட்டையும் ஃபுல்லாக லூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹேண்டில் பார் வந்து மேலே வரது உங்களுக்கு தெரியும், ஓகேவா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து கரெக்டாக உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ண பின்னாடி மறுபடியும் இதை வந்து டைட் பண்ணிக்கோங்க. இந்த பிளாக் கலர் இது யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இதுக்கு டைட் பண்ணுறது மட்டும் எப்பயும் கரெக்டாக ஃபுல் டைட் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து பெடல் பெடல் வந்து உள்ளுக மாதிரி உங்களுக்கு வந்து டைட் வச்சுருப்பாங்க. அதை வந்து நீங்கள் வந்து எப்படி ரிமூவ் பண்ணணும்னா, ஜஸ்ட் நீங்கள் வந்து உள்ளே வந்து த்ரெட்டு தான் போட்டிருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து லூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? அதை லூஸ் பண்ண பின்னாடி அந்த சைடு நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது இந்த டூல் வந்து யூஸ் ஆகும். இது வந்து இங்கே காடி மாதிரி தந்திருப்பாங்க, ஓகேவா? அந்த சைஸுக்கு வந்து கரெக்டாக வச்சுட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கரெக்டாக டைட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து அவ்வளோதான் டைட்டு. அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து இந்த லெஃப்ட் கலர் லெஃப்ட் சைடு இருக்கிறதையும் ஃபஸ்ட் வந்து இது ரிமூவ் பண்ணிக்கோங்க. அந்த டூல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இனிமேல் நீங்கள் இந்த டூல் யூஸ் பண்ணி டைட் வச்சுக்கோங்க. வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இண்டிகேட்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு இதுக்கு பின்னாடி கரெக்டாக உங்களுக்கு வந்து எப்படி வேணுமோ அங்கே வந்து ஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏர் ஃபில்லப் பண்ணலாம். அதுக்கான பம்ப் அவங்க தந்திருப்பாங்க. பின்னாடி டயரில் மாட்டி உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும்.
ஓகே கைஸ், இப்போ பார்த்தோம்னா வந்து சைக்கிள் வந்து ஃபைனலாக அசம்பிள் எல்லாமே பண்ணியாச்சு. ஓகே ஃபஸ்ட்டு வந்து நம்ம டயர் பில்ட் குவாலிட்டி வந்து பார்க்கலாம். டயர் பில்ட் குவாலிட்டி வந்து பார்க்குறதுனா உங்களுக்கு வந்து நல்லாவே தந்திருக்காங்கன்னே சொல்லலாம். ஏன்னா நீங்கள் வந்து இதில் வந்து நீங்கள் கல் இது எது வேணாலும் அசால்ட்டாக வந்து ஏற்றிக்கலாம். ஓகே ஏன்னா பாக்ஸ்லேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மவுண்டைன் சைக்கிள் தான் தந்திருப்பாங்க. ஓகேவா, அதனால் வந்து உங்களுக்கு வந்து டயர் பில்ட் குவாலிட்டி வந்து உங்களுக்கு வந்து எந்த டவுட்டுமே வேண்டாம். நெக்ஸ்ட் வந்து கியர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து உங்களுக்கு வந்து மூணு கியரும் பின்னாடி வந்து அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஏழு கியரும் தந்திருக்கிறாங்க. அதை நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா இதோட குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வந்து நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். நீங்களும் வந்து ஒரு 20 இயர்ஸ் 25 இது வரைக்கும் வரைக்கும் நீங்கள் இந்த சைக்கிளை வந்து கண்டிப்பாக ஓட்டலாம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து வரப்போ பார்த்தீங்கன்னா மூணு ஃபிட்டிங் மட்டும் நீங்கள் மாத்திரமா இருக்கும். முன்னாடி இருக்கிற இந்த ஹேண்டில் பாரில் ஒரு ரெண்டு ஃபிட்டிங், அதே மாதிரி வந்து பெடல், இது மட்டும் மாத்திரமா இருக்கும். நீங்கள் சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே இதில் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் தான் வந்து ரெண்டு டயருக்கு வந்து காத்தடிச்சுக்கணும். இது வந்து உங்களுக்கு எதுக்கு தந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் வாட்டர் கேன் வச்சுக்கலாம். சைக்கிள் ஓட்டும் போது வந்து வாட்டர் கேன் ஒன்று வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் தான், உங்களுக்கு ஹைட்டுக்கு ஏற்ற நீங்கள் வந்து சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து இதை லூஸ் பண்ணி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த சைக்கிள் வந்து நாங்கள் வந்து எதில் ஆர்டர் போட்டோம்னு பார்த்தோம்னா ஃப்ளிப்கார்ட்டில் வந்து நாங்கள் ஆர்டர் போட்டப்போ ரேட் வந்து பார்த்தோம்னா 13500 வந்துச்சு. 13500 வந்து ஒரு ஒர்த்தான சைக்கிள் தான். நீங்கள் வந்து இதில் வந்து கொஞ்சம் நேரம் ஓட்டினீங்கனாலும் உங்களுக்கு வந்து உடம்பு வலி அவ்வளோக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் உங்களுக்கு வந்து ஸ்மூத்தாகவும் வேகமாகவும் போகும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம ஊர் டெக்கிங்கிற சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பாய் கைஸ்.